வணக்கம் அன்பு நண்பர்களே, எனது யூடியூப் வாடிக்கையாளர்கள், நண்பர்கள், என்னுடைய மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல நண்பர்கள் கேட்ட வினாவை தான் இப்பொழுது தலைப்பாக எடுத்திருக்கிறேன். அதாவது, தமிழ் சித்தர்களால் தனி மனிதரின் ஜாதக பலன்களை கூற முடியாது ஏன் அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். என்ன காரணம், ஏன் அவங்களால கூற முடியாது? அவங்களுக்கு என்ன ஜோதிடம் தெரியாதா? அவங்களாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் அறிந்து நிறைய விஷயங்களை அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்களே, ஏன் இந்த ஜோதிடத்தை அவங்களால சொல்ல முடியாமல் போகும்? நீங்கள் ஏன் கூற முடியாதுன்னு சொல்லி ஒரு தலைப்பை போட்டு எழுதுறீங்க? ஏன் அவங்க கூறியிருக்க முடியாது? தமிழ் சித்தர்களுக்கு தெரியாதா? தமிழில் ஜோதிடம் இல்லையா என்ற கேள்வியெல்லாம் என்னை பலர் கேட்டதுண்டு. என்னுடைய பாடத்திட்டத்தில் ஜோதிடவியலின் வரலாறு என்று ஒரு நூல் உண்டு. அதுதான் முதல் எம்எஸ்சி பாடத்திட்டத்தில் முதல் பாடத்திட்டமாக அந்த ஜோதிடவியலின் வரலாறை தான் கொடுத்திருப்பேன். முதலில் நீங்கள் வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடம் ஜோதிடம் என்றவுடன் நீங்கள் தமிழில் பாட்டு இருக்குது அப்படின்னு உடனே, ஓஹோ தமிழில் தான் ஜோதிடம் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. தமிழுக்கும் ஜோதிடத்துக்கும் துளி கூட சம்பந்தம் கிடையாது. தமிழன் ஜோதிடத்தை எல்லாம் உருவாக்கவில்லை. அவன் நித்திய வாழ்வில் தின போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தானே தவிர, இவை வடமொழியின் இறக்குமதியே, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு இதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பேன். அதை பற்றி நீ நிறைய ஆய்வுகள் செஞ்சுருக்கோம். உண்மை சொல்கிறேன் அன்பர்களே, நான் வந்து தமிழ் சித்தர்களுக்கெல்லாம் எதிரி அல்ல. ஏனெனில் அவர்களுடைய கொடை, அவர்கள் மெய்யறிவை பற்றி நிறைய பேசியிருக்கார்கள். நான் ஒரு தத்துவ மாணவனாகவும் தத்துவத்துறை மாணவனாகவும் மதத்துறை மாணவனாகவும் இருந்தவன், ரிலிஜன் அண்ட் ஃபிலாசபி நானே பாடமும் எடுத்தவன், அதற்கும் நான் பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறேன். எனவே இதை பற்றியெல்லாம் நன்கு எனக்கு விளக்கம் தெரியும். எனவே சித்தர்கள் கூறிய அந்த விஷயங்கள் என்னவென்றால், அவர்கள் இரண்டை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். ஒன்று மெய்யறிவு, இரண்டு மருத்துவம். இந்த மெய்யறிவும் மருத்துவம் என்பது நம் தமிழர்கள், தமிழ் சித்தர்கள் கண்டுபிடித்த மிகப்பெரிய கொடையாகும். அன்பு நண்பர்களே, இன்றுதான் எனக்கு ஒரு ஓங்கார குடியில் என்று ஒருவர் ஒரு 10 ரூபாய் வாங்கி கொண்டு, ஒரு இந்த நன்கொடை வாங்கி கொண்டு இந்த காலண்டரை கொடுத்தார்கள். அதில் 18 சித்தர்களுடைய படங்களும் இருக்கிறது. அதில் முதல் எழுத்தவுடன் மகான் அகத்தியர் என்று போட்டியிருக்கிறார்கள். நண்பு நண்பர்களே, அகஸ்தியர் அகத்தியர் அல்ல. தமிழுக்காக இத்தை எடுத்திருக்கிறோமே தவிர, அகஸ்தியர் அது சான்ஸ்கிரிட் முனிவர். அவர் வடமொழி படித்தவர். அவர் வடமொழியில் ஏதோ ஒரு இடத்தில் கொஞ்சம் போல் வானச்சத்திரத்தை இணைத்து ஒரு நூல் எழுதியதாக ஒரு தகவலை இந்த இந்தியன் அஸ்ட்ரானமர் என்ற இந்த அகஸ்தியா அண்டி விஸ்வாமித்ரான்னு சொல்லி ஒரு இதே விஷயத்தை சொல்கிறார்களே தவிர, அவர் எழுதிய நூலெல்லாம் நம்மிடம் கிடையாது. அவர் எழுதிய அந்த வனமொழி நூலும் நம்மிடம் இல்லை. எனவே அதை பற்றியெல்லாம் நாம் பெருசாக எடுத்துக்கொண்டு பேச வேண்டாம். நாம் சொல்லக்கூடிய தமிழ் அகத்தியர் யார் என்றெல்லாம் தெரியவில்லை. ஏனெனில் நீங்கள் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு சென்றீர்கள் என்றால், அகத்தியர் என்ற பெயரில் நான் அறிந்த வரையில் 41 அல்லது 42 பேரை கண்டுபிடித்ததாக அங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் எத்தனை அகத்தியர்களை கண்டுபிடித்தார்கள், அவர்கள் என்னென்ன செய்துவிட்டு போனார்கள் என்றெல்லாம் இருக்கும். ஆனால் எந்த அகத்தியருமே ஜோதிடத்தை சொல்லவில்லை. அன்பு நண்பர்களே, மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். ஏனெனில் ஜோதிடம் சொல்வதற்கு உண்மையில் சான்ஸ்கிரிட் அறிவு வேண்டும். தமிழ் அகத்தியருக்கெல்லாம் சான்ஸ்கிரிட்டை பற்றி சம்பந்தமே கிடையாது. ஒன்று, சரி, நீங்கள் தமிழில் ஜோதிடம் இல்லை ஜோதிடம் இல்லை என்கிறீர்களே, அப்போ ஜோதிஷம் என்கிற வார்த்தை என்ன என்று நீங்கள் கேட்கிறீர்களானால், அந்த காலத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பணியாற்றிய ப்ரொஃபஸர் ஆஃப் சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்டில் பணியாற்றிய சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்கள், பி.எஸ். சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்கள் தனது நூலில், அதாவது தனது ஹிஸ்டரி ஆஃப் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் என்கிற இந்த நூலில், இது தமிழ் எழுதியிருக்கிறார், ஹிஸ்டரி ஆஃப் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் தமிழ் எழுதியிருக்கிறார். அதில் அவர் 183வது பக்கம்
நூத்தி எண்பத்தி மூணாவது பக்கம் நூத்தி எண்பத்தி மூணு நூத்தி எண்பத்தி நாலில் ஜோதிஷம் என்கிறதை விளக்கியிருக்கிறார். அத்தியாயம் 31. இது 1946 ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. இதில் ஜோதிஷம் என்பதற்கு இவர் கூறும் தமிழ் வார்த்தை பூராம வடமொழியில் இருக்கிறது, அதை மேலே தமிழில் குறித்திருக்கிறார். நாள், அர்த்த மாசம், மாசம், ருது, வருஷம் இவற்றின் பகுப்பை பற்றியும், சூரிய சந்திரனின் நிலையால் நிகழும் அமாவாசியை பூர்ணிமை இவற்றை பற்றியும், அப்போது நிகழும் கிரகணங்களை பற்றியும், நட்சத்திரங்களை பற்றியும் கூறும் நூல் ஜோதிஷமாகும். இவை எல்லாம் யஜுர்வேதம் முதலிய வேதங்களிலே கூறப்பட்டன. நாலு வேதங்களிலே இருக்கின்றார். ஆனால் தற்போது அவற்றை பற்றி விரிவாய் கூறும் நூல்கள் பிற்காலத்தனவே ஆகும். அவை சூரிய சித்தாந்தம் கிபி 300 ஆரியப்பட்ட இயற்றிய ஆரியப்பட்டியம் கிபி 476 வராகம் இயலில் இயற்றிய பிரிகத் சங்கீதம் பஞ்ச சித்தாந்திகை கிபி 575-578 பிரம்மகுப்தர் இயற்றிய பிரம்மஸ்புல சித்தாந்தம் கிபி 598 பாஸ்கராச்சாரியார் இயற்றிய சித்தாந்த சிரோன்மணி கிபி 1114 ஆகும். ஜோதிஷத்திற்கு கணக்கு இன்றியமையாததால் நோட்ஸ் த பாயிண்ட் ஜோதிஷத்திற்கு கணக்கு இன்றியமையாததால் 1 முதல் 100, 1000 முதலிய எண்கள் வேதத்தில் குறிக்கப்பட்டன. அன்பு நண்பர்களே, நம் தமிழர்களுக்கு கணக்கு என்று வந்தவுடன் தமிழ் எழுத்தில் நீங்கள் எல்லாம் கணக்குக்கு நீங்கள் 1, 10, 100, 1000, 10,000 கூட சொல்லிவிடுகிறீர்கள். ஆனால் லட்சம் என்ற வார்த்தை தமிழ் வார்த்தை அல்ல, கோடி என்ற வார்த்தை தமிழ் வார்த்தை அல்ல. இதற்கு பின் சொல்லப்படுகின்ற அத்தனை வார்த்தைகளுமே வடமொழி வார்த்தை தான், தமிழில் இல்லை. ஆனால் ஜோதிஷ கணக்கை போடும் பொழுது ஒரு சதுர் யுகத்துக்கு 432,000 ஆண்டுகள் என்று இவர்கள் குறிக்கும் பொழுது இந்த 400,000 எந்த தமிழில் அவர்கள் குறித்திருக்கிறார்கள் யாராவது சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். தமிழ் பண்டிதர்களையே சொல்லலாம், எத்தனை பேர் வேணாலும் சொல்லலாம். நம்மிடம் இல்லை என்றால் நாம் அது இல்லை என்று சொல்வதில் நாம் வெட்கப்பட வேண்டியதே இல்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய கணிதங்களை 12 டிஜிட்டு, 18, 20 டிஜிட்டு கணக்கு போடக்கூடிய கணிதம் போட்டு அதற்கு வார்த்தை சொல்லக்கூடிய அடிப்படைகள்லாம் தமிழில் இல்லைங்க. நன்றாக நீங்க கவனிக்கணுங்க. இந்த தமிழகத்தில் 1528-1727 200 ஆண்டுகள் ஏறக்குறைய ஆண்ட நாயக்கர்கள் இங்கு வந்த பின்னாடிதான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துன்மிகி, மன்மத துன்மிகி போன்ற இந்த 60 ஆண்டு சுற்று கணக்கே வந்தது. ஏனெனில் அவர்கள் இங்கு வருவதற்கு தங்களுடைய நடவடிக்கைகளை காலக்கணிக்கலை குறிப்பதற்கு வடநாட்டில் இருந்த அந்த வேதம் படித்த பண்டிதர்களை தங்கள் பணிக்கு அவர்கள் அமர்த்தியதாலே இங்கு இந்த ஆண்டு சுற்று கணிதம், இந்த சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி இந்த சுற்று கணிதம் எல்லாம் நமக்கு வந்தது, வருஷ கணக்கு வந்தது. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒரு இதுக்கும் ரெக்கார்டு கிடையாது. அன்பு நண்பர்களே, நாளைக்கு சதய திருவிழா கொண்டாடுகிறார்கள் ராஜராஜ சோழர் என்று. அது வந்து ராஜராஜன் பிறந்த நட்சத்திரம் அல்ல. அப்படி ராஜராஜன் பிறந்த நட்சத்திரம் இருந்திருந்தால் ராஜேந்திரனுக்கு பிறந்த நட்சத்திரம் இருக்க வேண்டும், குந்தவைக்கு இருக்க வேண்டும், அனைவருக்கும் இருக்க வேண்டும். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எல்லாம் ஜோதிடம் கிடையாது, ஜோதிடம் அந்த அளவுக்கு தெரிந்தவர்கள் இல்லை. அப்படியானால் ஏன் சதய திருவிழா கொண்டாடுகிறார்கள் என்றால் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் சதயத்தில் செய்திருக்கலாம். ஒரு மிகப்பெரிய உண்மையும் இருக்கிறது. இன்று தமிழகத்திலோ அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய சைவ கோயில்களில் அவ்வளவு பெரிய கர்ப்பஸ்தானம் சொல்லக்கூடிய அவ்வளவு பெரிய லிங்கம் அவ்வளவு சுற்றி இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை. அங்கு பௌத்தம் இருந்ததாக ஒரு வரலாறு வருகிறது, ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் கண்டுபிடித்ததாக சொல்கிறார்கள். அது ஏதோ இருந்து விட்டு போகிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ராஜராஜனுக்கு சதய திருவிழா என்று சொல்வதெல்லாம் அப்படியானால் மனிதன் கணக்கு வழக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒருவருக்கு இருந்திருந்தால் அவருக்கு பின்னாடி வரிசையாக அத்தனை பேருக்கும் வந்திருக்க வேண்டும். அதெல்லாம் அவருக்கு மட்டும் ஒன்று சும்மா ஒரு திருவிழா நடக்கிறது, ஒன்று ஒரு பேரை சொல்லி நடக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அத்துடன் அதை நிறுத்திக் கொள்வோம். எந்த ஒரு பழைய ரெக்கார்டிலும் இந்த கால கணிதம், இந்த ஆண்டு, இந்த தேதி, இந்த மாசம் என்று தமிழில் குறித்ததாக வரலாறே கிடையாதுங்க. வேணும்னா எடுத்துக்கொண்டு பார்க்க சொல்லுங்க, கல்வெட்டுல எல்லாம் பார்க்க சொல்லுங்க. பழைய கல்வெட்டுல எல்லாம் இருக்காதுங்க, கரெக்டா அழிஞ்சு போச்சு. எதையாவது பொய் சொல்லலாம், அது பொய்யோ மெய்யோ அந்த ஆராய்ச்சி வேணும். ஆனா இல்லைங்க, ஜோதிடம் சொல்லணும்னா சித்தர்கள் நாளையில அவங்க மெய்வெளிய சிந்திச்சாங்க, மெய்யறிவாளர்கள். எது மெய், உண்மை என்ன,
உண்மையிலேயே இது என்ன செய்கிறது, இறந்தபின் என்ன ஆகுது, இரவான் நிலை என்ன, எது நுழைவான் முன்புலம் எவ்வாறு நம்ம பார்ப்பது, வாழறிவு எப்படி, மெய்யறிவு என்ன. அதற்காக நீங்க திருமூலர் போன்ற திருமந்திரங்கள் இன்னும் சித்தர்கள் சொல்ல பாடல்கள் நிறைய இருக்கின்றன. அதை நம்ம சித்தர்களை நம்புவர்கள் அதை நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த சித்தர்கள் மெய்வழியை சொல்ல முடியும், ஏனெனில் மெய்வழிக்கு கணக்கு தேவையில்லை, சாதாரண கணக்கை கொண்டு மெய்வழிகளை சிந்தித்து விட முடியும். அதே போல் மருத்துவம் சொல்வதற்கு உங்களுக்கு மூலிகை மருந்து தான் வேண்டும். மூலிகையை எடுத்துக்கொண்டு அதை எவ்வாறு பக்குவப்படுத்தி, அதை எவ்வாறு செயல்படுத்தி, அதை எவ்வாறு உட்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொன்றாக ஆய்ந்து 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 அறிவு செய்து வாழ்ந்தார்கள். இந்த மெய்யறிவும் இந்த மருத்துவமும் வாழ்வியல் சம்பந்தப்பட்டதுங்க. நன்றாக வாழ வேண்டும் என்பதற்கு மருத்துவம் வேண்டும். நன்றாக உடலை பேணி பாதுகாத்து நாம் நம்மளுடைய மூச்சு காற்றை மிகவும் அனாவசியமாக செயல்படுத்தாமல் முறையாக செயல்படுத்தி வாழ்வில் வாழ வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு மெய்யறிவு சிந்தனை வேண்டும். மெய்யறிவு தேடிக்கொண்டே இருப்பது, அதெல்லாம் வானத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், போகிறார்கள், வருகிறார்கள். ஆனால் ஜோதிடத்துக்கு அப்படி கிடையாதுங்க. முழுக்க முழுக்க வானச்சாத்திரம் வேணுமுங்க. வானச்சாத்திரம் தெரிஞ்சாலேயே ஜோதிட சாத்திரம் சொல்ல முடியாதுங்க. எங்க ராசி கட்டம், நவாம்ச கட்டம், இந்த கட்டங்களை எல்லாம் போட்டு கோள்களை கணித ரீதியாக கொண்டு வருகிறீர்களோ அங்கு கண்டிப்பாக வானச்சாத்திரம் வந்தே ஆகணும். அப்படி வானச்சாத்திரம் வந்தோம் வரணும்னா தமிழ்ல எங்கேயாவது ஒரு அறிஞர், வானச்சாத்திர அறிஞர் இருக்கிறாரா? சத்தியமா இல்லைங்க. சரி, வானச்சாத்திர அறிஞர் தான் இல்லை, வானச்சாத்திரம் நூலாவது இருக்கா? அதுவும் கிடையாதுங்க, ரெண்டுமே கிடையாதுங்க. தமிழில் வானச்சாத்திரம்ங்கிறது இல்லைங்க. தமிழர்கள் வானச்சாத்திரத்தை எவ்வாறு அறிந்திருந்தார்கள் என்று எந்த ஒரு அறிஞருமே அறிந்து சொல்ல முடியலைங்க. சரி, தமிழில் ஜோதிட நூல்கள் இருந்ததாக சத்தியமா இல்லைங்க. ஜோதிஷம்ங்கிற வார்த்தையே சான்ஸ்கிரிட்டுங்க, அங்கே அதெல்லாம் கிடையாங்க. கால கணிதங்களை கணிப்பதற்கு காரணம் இப்பொழுது படித்தோம் பார்த்தீங்களா, நூத்தி 183வது பக்கத்தில் படிச்சு பாருங்க. 183வது பக்கத்தில் அவர் ஜோதிஷங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, தினம் அர்த்த மாசம், மாசம் ருது வருஷம். அர்த்த மாசம்னா பாதி மாசம்ங்க, மாதம்னா ஒரு 30 நாள் கொண்டதுங்க, வருஷம்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வருஷம்ங்க, ருதுன்னா 6 2 மாதம் ஒரு ருதுங்க, ஏன்னா தினம்னா 4ங்க. இது பூரமே சான்ஸ்கிரிட் வார்த்தைங்க, தமிழ்ல வார்த்தை கிடையாதுங்க. தமிழ் ஜோதிடத்துக்கு இது சான்ஸ்கிரிட்ல சித்தர்கள்லாம் கிடையாதுங்க. சான்ஸ்கிரிட்ல பூரமே வந்து அவங்க ரிஷிகள் அதை இதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே சொல்லியிருந்தாலுமே எந்த ரிஷியும் ஜோதிடத்தை உருவாக்கலைங்க. அது உருவாக்குனது பூராமே இவர் சொல்லபடி பார்த்தீங்கன்னா சூரிய சித்தாந்தம், ஆரியப்பட்டியம், இந்த பஞ்ச சித்தாந்தியம், இந்த பிரம்மஸ்புடம், இந்த சித்தாந்த சிரோன்மணி எல்லாமே வந்து அறிஞர்கள் எழுதியிருக்காங்க, வானச்சாத்திர அறிஞர்கள். அவர்கள் எல்லாம் ரிஷிகள் இல்லைங்க. அதனால ஜோதிடம் வந்து ரிஷிகளும் சித்தர்களும் சொல்லலைங்க. அப்படி சொல்லி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஜோசியர்கள். ஏன்னா இவங்கெல்லாம் படித்தவங்க கிடையாதுங்க, இவங்க ஒன்றை பற்றி ஆராய்ந்தும் பார்க்கலைங்க. இவங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, அதை சொல்லி இவங்க சொல்லிட்டு அப்படியெல்லாம் இருப்பாங்க. ஏன் சித்தர்கள் கண்டுபிடிக்க முடியாத, நாங்கள் நான் வேணாம்னு சொல்கிறோம், எந்த சித்தர் கண்டுபிடிச்சிருந்தாலும் அதை கொண்டு வாங்க, அந்த புக்கை கொண்டாங்கப்பா, நான் பார்க்குறேன், பார்க்கணும். என்னை மாதிரி எத்தனையோ அறிஞர்கள் இருக்காங்க, கொடுங்களேன், ஒருத்தராக பார்த்து சொல்லட்டுமே. முதல்ல வானச்சாத்திரத்தை நூலை கொண்டு வாங்க, அப்புறமே ஜோதிஷத்தை கொண்டு வருவோம். வானச்சாத்திரத்துக்கு பலன் சொல்லிட்டு இருக்கோமே இந்த ஜோதிடம், அதை கொண்டு வருவோம். உண்மையிலே இல்லைங்க. இது எல்லாம் 18வது நூற்றாண்டில் கீரனூர் நடராஜன், தியாகசேகரம் சொல்லக்கூடிய அந்த ஜாதக சிந்தாமணி, இந்த மாதிரி நூல்கள் தமிழில் மொழிபெயர்க்கிறப்ப, அப்புறம் அவங்க மொழிபெயர்க்கிறப்ப மொழிபெயர்த்து எப்படி சொல்கிறாங்கன்னா, முருகர் கேட்டதாகவும் ரெண்டு ரிஷிகள் பேசிக்கிட்டதாகவும் இருக்கும், இல்லாட்டினா நாரதர் கேட்கறதாகவும் ரெண்டு ரிஷிகள் பேசுறதாகவும், இல்லாட்டினா சிவன் கேட்கறதாகவும் பார்வதி சொல்றதாகவும், இந்த மாதிரி தான் இவங்க சொல்லி 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 எழுதியிருப்பாங்களே தவிர இது எதையுமே உண்மை இல்லைங்க. ஜோதிஷ சாஸ்திரத்தில் சான்ஸ்கிரிட்ல புக் இருக்குங்க, இந்த இருக்குங்க. பழையபடி பழையபடி சொல்றீங்க, அஸ்ட்ரானமர்ஸ், இந்தியன் அஸ்ட்ரானமர்ஸ்னு ஒரு குரூப் இப்போ புக்கை எழுதி அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. அதில் யார் யார் வானச்சாத்திரிகள், அவங்க வானச்சாஸ்திர நூல் என்ன எழுதியிருக்காங்க, ஜோதிஷ சாஸ்திர நூல் என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கங்க. அதில் ஒரு புக்கு கூட தமிழ் புக்கு கிடையாதுங்க. இந்தியன் அஸ்ட்ரானமர்ஸ், இந்தியன் வாயுவில், இந்தியாவில் ஜோதிட வானச்சாத்திரிகள் இருந்தாலும் அவர்கள் தமிழர்கள் இல்லைங்க, அவர்கள் புறம் வடமொழிக்காரர்கள் தான். அவங்க எழுதின புக்கும் வடமொழி நூலாகத்தான் இருந்தது. எனவே வடமொழியில் தான் உங்களுக்கு வானச்சாஸ்திரம் இருக்கிறது, வடமொழியில் தான் ஜோதிஷ சாஸ்திரமும் இருக்குங்க.
இதுல தமிழ் வார்த்தைக்கு தமிழுக்கு வேலையே கிடையாதுங்க. அப்படி இருந்திருந்தா நாங்க உண்மையிலே நான் வந்து பிஹெச்டி பண்ணும்போது நான் கஷ்டப்பட்டேங்க. ஏன்னா எனக்கு யாரும் கைடு வந்து சொல்றாரே தவிர தேடி கொடுக்கறதுக்கு நான் போக வேண்டியிருக்கு. எங்கேயோ போல அன்னி பெசன்ட் அம்மையார் அமைச்ச அந்த பெசன்ட் நகர் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய அந்த லைப்ரரியில் போய் அங்கே லகதா லாடதேவா அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ரிசர்ச் ஒர்க்கு எல்லாத்தையும் அங்கே பழமையான புக்கெல்லாம் இருந்தால் அங்கே எடுக்கும்போது அங்கே ஒரு மாதிரியாக ஹிஸ்டரியை உருவாக்கும் போது தமிழனுக்கு ஜோதிடம் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அது அப்படியே என்னுடைய பிஹெச்டி புக்கிலேயே போட்டிருப்பேங்க. எனவே தற்பொழுது தமிழ் மொழியில் உள்ள முழுமையான ஜோதிட நூல்கள் வடமொழியின் அடிப்படையிலேயே உருவாக்கப்பட்டதாகும். எனவே தமிழர்களின் வானச்சாத்திர அறிவை தெரியும் பொருட்டு பண்டைய கால தமிழக வானச்சாத்திர அறிஞர்களும் அவர்தம் முழுமை பெற்ற வானச்சாத்திர நூல்கள் பற்றியும் ஆய்ந்து அறிவது தமிழ் உலகிற்கு பெரிதும் சிறப்பு சேர்ப்பதாகவும் நானே சொல்றேங்க. ஏன்னா புக்கு இல்லைங்க, சும்மா பொய் சொல்லுவாங்க. அந்த அவிக்கம் நச்சா அந்த ரா பொழுது இந்த பகல் பொழுது அதெல்லாம் கிடையாதுங்க. ஜோதிஷம்ங்கிறது வந்து முழுமையான வானச்சாத்திரம் வேணுங்க. வாங்க இருந்தா இந்த இருக்கு ஆரியப்பட்டியம் இந்த பிரகத் சங்கீதா இருக்கு சூரிய சித்தாந்தம் இருக்கு அந்த புக்கில் பூராமே வானச்சாத்திரம் இருக்குங்க. சித்தாந்த சிறுவன்மணி கோலாவதி நீலிதி லீலாவதி கோலகணி எல்லாம் இருக்குங்க. அப்புறம் சான்ஸ்கிரிட் ஒர்க்குங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு அதில் கூட கணக்காக இருக்குங்க. இங்கே தமிழில் ஒரு கணக்கு கூட இல்லைங்க. இல்லாதத போயிட்டு நமக்கு இருக்குன்னு சொல்றது முதல் தப்புங்க. வானச்சாத்திரத்துக்கு அதாவது ஜோதிஷத்தை சொல்வதற்கு வானச்சாத்திரம் அடிப்படையானது. அந்த வானச்சாத்திரத்தை இந்த சித்தர்கள் யாருமே சொல்லலைங்க. இந்த சித்தர்களுக்கெல்லாம் வானச்சாத்திரத்தை பற்றின அந்த சிந்தனைகள் அவங்க போல் அவங்க வாழ்வியல் சிந்தனை அழகாக வாழ்வியல் சிந்தனையை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க, மெய்யறிவை யோசிச்சாங்க. எது உண்மை எப்படி இருக்கலாம்னு அதே மாதிரி வந்து மருத்துவத்தை கண்டுபிடிச்சாங்க. இது ரெண்டும் தாங்க எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைச்ச புக்குகளில் அவர்கள் தந்த புக்காக இருக்கு. உண்மையிலே அகத்தியருங்கிறவங்களாம் இவங்க சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு குரூப்பு அகத்திய நாடி ஜோதிடம் சொல்லி ஒரு பெரிய இல்லாத ஒன்றை உருவாக்குவாங்க. இதை பற்றி கூட நான் என்னுடைய பிஹெச்டியில் சொன்னேன். என்னுடைய பிஹெச்டியில் எப்படி சொல்லியிருக்கேன்னா இந்த இதை பற்றி கேட்டாங்க எல்லோரும். இந்த ஒரு இடத்துல எல்லாம் வச்சு உட்காந்துக்கிட்டு அகத்திய நாடி ஜோதிடம்னு விரல் ரேகையை வாங்கிக்கிட்டு ஓலையில் உங்களுடைய கணிதமெல்லாம் அந்த காலத்தில் இந்த ரிஷிகள்லாம் சொன்னதாக சொல்லியிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க. அது மாதிரி உலகமாக பொய் எதுவுமே கிடையாதுங்க. 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த பொய்யது. ஏன்னா கைரேகையை வச்சுக்கிட்டு ஒரு மனிதனுடைய பிறந்த நேரம் தேதியை கண்டுபிடிக்க முடியும்னா இவங்க எதுங்க கைரேகையை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த தேதியில் பிறந்தியா இந்த மாதத்தில் பிறந்தியான்னு ஏன் கேட்கணும். அவங்களே எடுத்துகிட்டு வரலாம்ல. அவங்க அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுவாங்க, ஒரே ஓலை வந்து 18 பேருக்கு வாசிக்கப்படும். இப்படிலாம் பொய் பொய்யா பேசி பொய் பொய்யா ஏமாத்துவாங்க. நம்ம பிறந்த தேதி நேரத்தை சொல்லேன்னா அவன் உனக்கு ஜாதகம் இல்லை உனக்கு ஓலை இல்லை நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. பொய்யர்கள் பெரிய பணம் சம்பாதிச்சிருப்பாங்க அது நேரம். ஆனால் அதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் இல்லாத கட்டுக்கதை போய் அதை பற்றி அடுத்த பதிவு போடுவேன், விவரமாக போடுவேன். அகத்திய நாடி ஜோதிடம் எவ்வாறு பொய்யாக உள்ளது அப்படி ஒன்று கிடையாதுங்க. அப்படி ஒன்று இருந்திருந்தா தான் நாங்கள் எல்லாரும் அதுக்குள்ளே போயிருப்போமே. அது ஒரு பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால அகத்திய நாடி ஜோதிடம் என்பதால் அகத்தியர் ஒரு சித்தர், அவர் சொன்னது சரியாம அது இல்லைங்க. அகத்தியர் சித்தரா என்னன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. அந்த அகத்தியரை பற்றி எனக்கு தெரியாதுங்க. ஆனால் அந்த நாடி ஜோதிடம்ங்கிறது மிகப்பெரிய பொய்ங்க, அதை விளக்குவோங்க. ஆக தமிழ் சித்தர்களுக்கு ஜோதிடம் என்பது உண்மையிலே இல்லைங்க, எங்கேயுமே கிடையாதுங்க. ஏன்னா தமிழ் சித்தர்கள் கண்டதே இந்த சிந்தை இது ரெண்டா தாங்க. சித்தர்களை வந்து நம்ம போற்றுவோம். ஏன்னா நம்மளுக்கு நிறைய மெய்யறிவு சிந்தனையை கொடுத்து கொண்டு போயிருக்கிறார்கள், ஆன்மீக சிந்தனைகளை கொடுத்துருக்கிறார்கள், நிறைய மருத்துவ குறிப்புகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. சத்தியமாக அவங்க ஜோதிஷ குறிப்பெல்லாம் எதுவுமே கொடுக்கலைங்க. இடையில எழுதின நூல்களில் இவங்க பிறந்த நட்சத்திரம் இதுவாக இருந்தால் இந்த நட்சத்திரத்தில் அவங்களுக்கு மருந்து கொடுக்கலாம்னு வேணால் அந்த மருத்துவ குறிப்புகளில் ஒன்று ரெண்டு வருமே தவிர இந்த நட்சத்திர குறிப்பு அதுவும் பின்னாடி எழுதுனதில்ல. முன்னாடி அவங்க எல்லாம் ஒன்று எழுதின மாதிரியோ எது சொன்ன மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. எனவே இந்த சித்தர்களையும் இந்த ரிஷிகளையும் சொல்லி ஜோதிடத்தில் உங்கள் மக்களை ஏமாற்றுகிறார்களே தவிர ஜோதிடத்தை ஜோசியர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க வராக மீரருங்க, ஜீவசர்மாங்க, கல்யாண வருமருங்க, துண்டிராஜிங்க, அப்புறம் இந்த வரலிசி குரூப் இவங்கெல்லாம் இந்த பஞ்சாங்கத்தை உருவாக்குறது ஒரு குரூப்பே இருக்கோங்க. இவங்க உருவாக்குனாங்க. இவங்க மேக்சிமம் வந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சான்ஸ்கிரிட்ல இருந்துச்சுங்க. அந்த ஒர்க்கு கூட என்னன்னு கேட்டிங்கன்னா சரியாக ஆராய்ச்சி பண்ணலைங்க இன்னமும். அதுதாங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. எதையுமே ஒருத்தவங்க
சொல்றாங்க அப்படினா பேசிக் நாலேஜ் வச்சு பேசிக் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் வச்சு ஒரு குண்ட கிரியேட் பண்ணிரலாம் பட் அது நடந்ததா நடக்கலையான்னு கூட ஆராய்ச்சி பண்ணுங்க ஆராய்ச்சி பண்ணாம என்னதுவோ ஒன்னு சொல்லிக்கிட்டு அவர் சொன்னது சரியா இருக்குங்களா இவர் சொன்னோ அவர் என்னமோ எல்லாம் நடந்ததை வச்சு சொன்ன மாதிரி நினைச்சு சொல்வாங்க சத்தியமா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அதனால அது கொஞ்சம் நம்ம இப்ப எழுதிட்டு இருக்கிற புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே பொய் அது தமிழ்ல எழுதுற எங்க பரிகாரத்துக்கு ஒரு புக்காங்க அந்த கோயிலுக்கு போனால் சரியாயிரு இந்த கோயிலுக்கு போனால் சரியாயிரு அப்புறம் வச்சு இந்த ஆஸ்பத்திரியை கட்டுறாங்க என்ன ஒரே ஒரு நம்பிக்கை வேறுங்க மக்களை பயமுறுத்தி பணம் பறிக்கிறது வேறுங்க நம்பிக்கைக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாங்க ஆனால் பயமுறுத்தி பணம் பறிச்சு அவர் சித்தர் சொன்னது பொய்யா ரிஷி சொன்னது பொய்யா ரிஷின்னு சொல்லாலே சித்தர்ன்னு சொல்லிங்க சித்தர் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா உண்மையிலே அதை பதிவிங்க யாராவது பதிவிங்க நான் தெரியலைன்னா தெரிஞ்சுக்கிறேன் இல்லாட்டி உண்மையிலே நான் இன்னைக்கு வரைக்கும் நான் கண்டுபிடிச்சது அப்படிலாம் கிடையாது நம்ம சித்த தமிழ் சித்தருக்கு ஜோதிடம் கிடையாங்க அப்படி ஒரு ஜோதிட நூல் அவங்க உருவாக்குறீங்க இந்த புளிப்பாணி சித்தர்னு சொல்லி புளிப்பாணி ஜோதிடம் 300 அப்படிம்பாங்க அது முதல்ல அவங்க 18 சித்தரையும் இங்கே அந்த இந்த புளிப்பாணி இருக்காரான்னு பார்த்தா இல்லை ஏன்னா புளிப்பாணிங்கிற பேரில் ஒருத்தர் அவரே சித்தர் நிலைக்கு உயர்த்திருக்கலாம் தெரியாது அவர் ஒரு ஜோதிட குறிப்பாக சொல்கிறாருங்க போன நூற்றாண்டு அது எந்த அளவுக்கு சரியா இருக்கு எந்த அளவுக்கு தவறா இருக்குன்னு யார் ஆராய்ச்சி பண்ணா யார் பார்த்தோம் யார் அதை போய் பார்க்கணும் உடனே அவர் சொன்னார் அந்த பாட்டில் அதனால அது சரியா இருக்கு பொய்யுங்க தப்பு ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லி அப்படியே சரியாகிறதுங்கிறது தப்பு நாம எடுத்து பார்க்கணும் எத்தனை பேருக்கு சரியா வந்திருக்கு எத்தனை பேருக்கு சரியா வரல ஏன் மக்களை ஏமாத்துறீங்க ஜோதிடம்ங்கிறது வந்து ஒரு காலக்கணிப்பு காலம்தான் உங்களுக்கு பரிகாரம் நல்ல நேரம் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும் கெட்ட நேரம் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும் கெட்டதையும் வர வைக்க முடியாது நல்லதையும் வர வைக்க முடியாது இந்த பிடி சூங்கிய ஏவழி செய்வினை கோளாறு பூரா ஏமாத்துறவங்க தான் பூரா ஏமாத்தி எங்கிட்ட மக்களை அதாவது பயந்த உள்ளத்தில் பணத்தை சம்பாதிப்பவர்கள் அந்த மாதிரி ஒரு குரூப் போய்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் எப்படியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றலாம்ல கடந்த 100 ஆண்டுகளாக ஏமாத்திட்டு வந்த ஜோதிடர்கள் எங்கோ எங்களை மாதிரி ஆக எனக்கு என்னுடைய மாணவர்கள் என் நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சம் மாறுங்கள் ஏன்னா எதிர்காலத்துக்கு ஜோதிடத்தை கொண்டு போகணுங்க ஜோதிடத்தில் நிறைய உண்மை இருக்குங்க நடக்குதுங்க ஆனால் அதை நீங்கள் சொல்ல விட மாட்டேங்கிறாங்க சொல்ல தெரியாதுங்க கண்டவெல்லாம் ஜோசியங்க ஏங்க ஒரு பட்டவர் கொட்டவர் ராம போட்டுக்கிட்டெல்லாம் ஜோசியம் சொல்லி மக்களை ஏமாத்துறா தப்பு இல்லையாங்க மக்கள் பாவங்க அவங்களுக்கு ஒரு விவரமும் தெரியாதுங்க அவங்க வாழ்கிறதுலேயே அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏதோ இவர் விவரம் தெரிஞ்சவர் இவர் நல்லா சொல்கிறாருன்னு சொல்லி வர்றாங்கன்னா நல்லா சொல்கிறத பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி எத்தனை மாமி மச்சரித்தனை கூட்டம் கூட்டமாக உட்காந்து ஏமாத்திட்டு இருக்காங்க ஊர் போகுது எங்கள் தமிழக நகரம் முழுவதும் எது கிராமம் முழுவதும் என்ன செய்யறதுனே தெரியலைங்க நண்பர்கள் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க பார்ப்போம் ஆனால் உண்மைங்க தமிழுக்கு ஜோதிடம் இல்லைங்க அதாவது தமிழுக்கு ஜோதிடம் இல்லை தமிழ் சித்தர்களுக்கு ஜோதிடம் சொல்லவே முடியாதுங்க ஏன்னா வானக்காத்துன்னு தெரியாதுங்க இந்த இருக்குங்க இந்து ஜோடியாக்குன்னு சொல்லி சந்திரஹரின்றவர் ஒரு கேரளத்துக்காரர் எழுதியிருக்காருங்க அவர் இந்த இந்து ஜோதிடத்தில் என்னென்ன உருவாச்சு எப்படி இருக்கு ஒரு வாரம் அவர் அவருக்கு தெரிஞ்ச அந்த விஷயங்கள் கனெக்ஷன் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு அதில் ஒரு வரி கூட தமிழ்னு வராதுங்க தமிழர்கள் சொன்னாங்க தமிழர் ஆன்சியன்ட் அஸ்ட்ரானமி அதாவது இந்து ஜோதிடத்தின் ஆன்சியன்ட் அஸ்ட்ரானமின்றாரு அதில் ஒரு வார்த்தை கூட தமிழை பற்றி பேசிருக்கவே மாட்டாருங்க தமிழர்கள் சித்தர்கள்ங்கிற வார்த்தை இதில் வராதுங்க கிட்டத்தட்ட 480 பக்கம் போட்டிருக்காருங்க ஒரு இடத்துல கூட அந்த தமிழர்களுக்கு அஸ்ட்ரானமி இருந்தது தமிழர் அஸ்ட்ரானமி நூல் இருக்குன்னு எங்கேயுமே குறிப்பிடலைங்க இருக்காதுங்க இருந்தால் தானே ஏங்க இருந்தால் நாங்கள் எடுத்துட மாட்டோமா அதனால இந்த சித்தர்கள் சொல்கிறாங்க நீங்கள் ஏமாந்துட்டுருக்கீங்க ஏன்னா சித்தர்கள் ஜோதிடம் சொல்ல முடியாதுங்க அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா வானச்சாத்திரம் நூல் இல்லைங்க தமிழில் ஏன்னா நம்ம சித்தர்கள் கூட தமிழ் தெரிஞ்சவங்க தாங்க அதனால தயவு செய்து சொல்றேன் இந்த சித்தர்கள் ஜோதிடம் சொல்ல முடியாதுங்கிறது ஏத்துக்கங்க ஜோதிடத்தை ஜோதிடம் சொன்னா ஜோதிட நூல் எதுவுமே சித்தர்கள் எழுதுற நூல் இல்லைங்க ஜோதிடர்கள் அவங்கவுங்க பேரை போட்டு போயிருக்காதாங்க ஏன்னா புளிப்பாணியை நீங்க சித்தராக கொண்டு வர வேண்டாங்க அவர் இந்த 18 சித்தர்லேயே இல்லைங்க அவர் சித்தரா சித்தர் இல்லையா நமக்கும் தெரியாதுங்க ஏன் இவங்க இந்த படத்தில் இருக்கவங்க இப்படித்தான் இருக்காங்கன்னு தெரியாதுங்க நம்பிக்கையில் வாழ்றவங்க ஆனால் நம்ம கையில் இருக்க ரெக்கார்டை வச்சுட்டு பார்க்கும் பொழுது தமிழில் மனச்சாத்திரமும் இல்லை தமிழில் மிகப்பெரிய கணக்கு எண்களை சொல்வதற்கு கணக்கு வழியும் இல்லை எனும் பொழுது இந்த வானச்சாத்திரத்தை அடிப்படையாக கொண்ட இந்த ஜோதிடத்தை நம் சித்தர்கள் கூற முடியாதுங்க அதை விட கூட்டுங்க தனி மனித ஜாதகத்துக்கு பலன்களை சித்தர்கள் கூறவே முடியாதுங்க ஏன்னா ஜாதகம்னு வந்தாலே வானச்சாத்திரம் 9 கோள்கள் நிலைகள் எல்லாம் வந்தாகணுங்க அதுவும் ஸ்ரீபதி பத்ததியில் தாங்க அதை எழுதி வச்சிருக்காங்க இந்த சட்டுவர்க்கம்னா என்ன இந்த
சப்த வர்க்கம்னா என்ன, அந்த அஷ்ட வர்க்கம்னா என்ன, அப்புறமேல இந்த சர்வல நிர்ணயம்னா என்ன, அதுல தாங்க போட்டு வச்சிருப்பாங்க. அதனால நம்ம கொஞ்சம் பார்க்கணும் எதை யார் என்ன செஞ்சிருக்காங்க. தமிழ்ல கிடையாதுங்க, தமிழ் சித்தர்கள் கண்டிப்பாக ஒரு தனி மனிதனுடைய ஜாதக பலன்களை கூற முடியாது. கூறுவதற்குண்டான வழிகளோ சான்றுகளோ நம்மிடம் இல்லை, அதை உண்மையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஜோதிடம் என்பது வடமொழியின் வரவாகும். அது முழுக்க முழுக்க வடமொழி சார்ந்ததே, தமிழில் இல்லை. தமிழில் 18-19 நூற்றாண்டுகளில் கதைகளில் மொழிபெயர்த்து அந்த கவியை மனப்பாடம் பண்ணி பாடக்கூடியவர்களெல்லாம் ஜோதிடராயிருக்கிறார்கள். எனவே தயவு செய்து சொல்கிறேன் அன்பு நண்பர்களே, உண்மையில் உங்களிடம் இருந்தால் கூட நீங்கள் கொடுக்கலாம், ஏனென்றால் அனைத்தும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. என் அறிவு கேட்டவரே, எட்டியவரே, என்னுடைய 56 காலத்தில் 30 கால ஆய்வில் நான் கேட்டது தமிழுக்கு வானச்சாத்திர நூல் இன்னும் கிடைக்கவில்லை, எங்கும் இல்லை, தமிழ் சித்தர்கள் ஜோதிடம் சொல்வதற்கு வாய்ப்பும் இல்லை என்று சொல்லி அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, 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 வணக்கம்.